கிறிஸ்துவுக்கள், அருமையான கர்த்தருடைய ஜனம் யாவரும், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான தேவ செய்தி நம்ம பார்ப்போம். கர்த்தர் உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார். நீதிமொழிகள் 13:12 வாசிப்போம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ, விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அநேக ஜபத்துல ஆண்டு சம்பள காத்திருப்பார்கள். ஆனா காத்திருக்கும் போது அவங்க விசுவாசம் என்னன்னா, பிசாசானவன் இனி உனக்கு கிடைக்காது, இனி ஏமாற்றம்தான் வாழ்க்கையில சொல்லி உங்கள் விசுவாசத்தை அற்பமாக எண்ண வைப்பான். ஆனால் சில பேர் என்ன செய்வாங்க, சோர்ந்து போய் இனிமேல் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஏன் காரியம் கை கூடாது என்று எதிர்பார்த்துப்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்கள் எதிர்பார்ப்பை இன்றைக்கு கர்த்தர் நிறைவேற்றுவார். தாவீதுடைய வாழ்க்கையும் அப்படிதான் வந்துச்சு. இளம் வயசுலே அவர் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாலும், ஆனால் ராஜ்யபாரம் உடனே கிடைக்கப்படவில்லை. ஏன்னா தாவீது மேல் அநேக பொறாம சவுளுக்கும் சவுள் ஈட்டியிருக்கிறார்கள். அநேக இடங்களிலே தாவீதை கொலை செய்யும்படியாக அநேக ஆட்களை அனுப்பினார்கள். ஆனால் தாவீதுக்கோ கர்த்தர் இன்றைக்கு அவர் துணையாக இருந்தார். இஸ்ரவேல் தேசத்துக்கு அநேக விரோதமாக எழுப்பப்பட்டார்கள். பெலிஸ்தர்கள், மோவாபியர்கள், அமலேக்கியர்கள் எல்லாமே இந்த தாவீது மேலே எப்படியாவது கொன்றப்பட வேண்டும் என்று அநேக தீமையாக செய்து கொண்டிருந்தார்கள். தாவீதை கொண்டு போய் எத்தனையோ வகை தேடினார்கள். ஆனால் கர்த்தர் தாவீதோடு கர்த்தர் இருந்தார். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 121:1-2 வசனங்களை வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீது நம்பிக்கொண்டிருந்தார். சவுல் எப்படியாவது தாவீதை கொல்லப்பட வேண்டும் என்று எத்தனையோ தீர்மானம் எடுத்து, ஆனால் கடைசி வைக்கும் எல்லா ஆபத்திலையும் கர்த்தர் தாவீதை தப்பிக்க வைத்தார், துணையிருந்தார். சில நாட்கள் பிறகு சவுல் மரித்து போனான். சவுல் மரித்து போன உடனே அந்த ராஜ்ய வாரிசை தாவீதுக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த 12 கோத்திரத்திலே முதல் கோத்திரமாக யூதா கோத்திரம் மட்டும்தான் தாவீதை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு பாருங்க, கொஞ்ச நாட்கள் பிறகு அந்த 11 கோத்திரங்களும் முழுமையாக இஸ்ரவேல் ஜனங்கள் முழுதும் தாவீதை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார்கள். தேவனால் அபிஷேகப்பட்ட ஒரு ராஜாவாக இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகப்பட்டாலும் சொந்த ஜனங்கள் தாவீதை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இல்லாமல் இருந்தார்கள். ஆனாலும் பொறாமையினாலே சவுளும் தாவீதை கொள்ள ஆரம்பித்தார்கள். அநேக பெலிஸ்தர்கள், மோவாபியர்கள், அமலேக்கியர்கள் எல்லாரும் யுத்தம் செய்தாக தாவீது மேலே. ஆனால் கர்த்தர் தாவீது கூட தேவன் இருந்தார். அப்பொழுது சவுள் மரித்ததுக்கு அப்புறம் முதல் கோத்திரம் யூதா மீண்டும் 11 கோத்திரத்தையும் ஆண்டவர் தாவீதை ஏற்றுக்கொண்டு ராஜ்ய வாரிசு கொடுக்கப்பட்டு இஸ்ரவேலை ஆளும்படியாக தேவன் செய்தார். தேவன் உங்கள் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். தாவீது போய் பாருங்க, நான் இஸ்ரவேல் ஜனங்க ராஜா ஆகணும்னு நினைக்கல, ஆனால் நினைச்சது கர்த்தர். அவ்வளவு பெரிய தேவன் சாமுவேலை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலை ராஜாவாக கொடுத்தாலும் ஜனங்களை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இல்லாமல் வந்தாங்க. ஆனால் கர்த்தர் தாவீது எதிர்பார்ப்பு தேவன் நிறைவேற்றி கத்த கொடுத்தா. அதே போலதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? அவர் வாக்கு கொடுத்த கர்த்தர் வாக்கு மாற மாட்டாருங்க. நிச்சயமா ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தை கொடுத்தனா அந்த வாக்கு தத்துவத்தை ஆமீன்றும் ஆமீனிடவே இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே நிறைவேற்றுவா. எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்காத புதுப்பட நடைவார்கள்
கழுகு போல் இளைப்பாறடைவார்கள் என்று சொல்கத்தாவே. ஆம் ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்ட சமூகத்தில் விண்ணப்பத்தோடும் ஜபத்தோடும் என் காரிய கர்த்தர் என் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவாரா? நிச்சயமாக சொல்லா, உன் மன விருப்பத்தை இன்றைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில நிறைவேற்ற அவர் வல்லவராக்கிறார். நீ விசுவாசிக்கிறனுக்கு எல்லா கூடும். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய். தாவீது, ஆண்டவரே என்னை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள் என்று எதிர்பார்த்ததை நிறைவேற்றி போல உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுப்பா. கர்த்தரே காரியங்களை வாய்க்க செய்வார். நன்றி ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் விண்ணப்பத்தோடு ஜெபத்தோடு காத்திருக்க பிள்ளைகளை கர்த்தர் தாமே உங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி உங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றி கொடுங்க. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக கர்த்தர் உங்களை எதிர்பார்ப்பை கர்த்தர் இன்றைக்கு நிறைவேற்றி கொடுப்பான். கர்த்தரே காரியங்களை வாய்க்க செய்வார். God bless you. ஆமென்.